அனைவருக்கும் வணக்கம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டு இந்திய அளவில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கும் திமுகவினரின் 1,34,000 கோடி ரூபாய் சொத்து பட்டியல் குறித்து இங்கிருக்கும் ஊடகங்கள் எதுவும் பெரிதாக எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. அதனை விவாத பொருளாக்க அவர்கள் முன்வரவே இல்லை. 5 வயது குழந்தையை ஓய்வு பெற்ற ஆசிரியரான திமுக கவுன்சிலர் ஒருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது பற்றி எந்த பரபரப்பும் ஊடகங்களில் இல்லை. மயான அமைதியில் இருக்கிறார்கள். 2 ஆண்டில் 33,000 கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை வாங்கி குவித்த ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனத்தில் 5 நாட்களாக நடந்த வருமான வரித்துறையின் சோதனை குறித்து இங்குள்ள ஊடகங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்தினரை ஒரு கொள்ளை கும்பலை போல சித்தரித்திருக்கும் நிதி அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் ஆடியோக்கள் குறித்து மூச்சு விடவில்லை. அரசு அலுவலகத்திலேயே VAO வெட்டி கொல்லப்பட்ட அராஜகத்தை பற்றி எந்த அறமும் சீரவில்லை. வீல்சேரில் வந்த ஒருவன் தன்னை ஒரு கிரிக்கெட்டின் உலக சாம்பியன் என்று கூறி முதலமைச்சர் முதல் விளையாட்டு அமைச்சர் வரை அத்தனை பேரையும் கோமாளியாக்கிய கேலிக்குத்தை பற்றி கேள்வி கேட்கவும் துப்பில்லை. வேங்கிவயல் கிராமத்தில் பட்டியல் இன மக்கள் பயன்படுத்தி வந்த தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த ஈழிப்பிறவிகள் 4 மாதங்கள் ஆகியும் கண்டுபிடிக்கப்படாத அவலத்தை மறந்தே விட்டார்கள். தனியார் நிறுவன ஊழியர்களின் வேலை நேரத்தை 8 மணி நேரத்தில் இருந்து 12 மணி நேரமாக உயர்த்தி சட்டம் இயற்றப்பட்டது குறித்தோ, இனிமேல் திருமண மண்டபங்களிலும் கூட மது விற்கலாம் எனும் அரசாணை குறித்தோ இவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் எதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக திரும்புமோ அதில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக சம்பந்தாவின் சேலைக்குள்ள கூரான் பூந்துருச்சு, நயன்தாரா பையன் குஞ்ச எறும்பு கடிச்சிருச்சுன்னு பிரேக்கிங் நியூஸ் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால்தான் RS பாரதி அப்போதே சொன்னார், இவர்கள் விபச்சார ஊடகங்கள் என்று. நன்றி.